ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி பழைய இட்லி மாவு வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். குழி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம வறுத்துக்கலாம். பொன்னிறமாக ஆகட்டும். பொன்னிறமாக ஆயிடுச்சு. இந்த டைமில் 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 3 பெரிய சைஸில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக கண்ணாடி பதத்தில் இருந்தால் போதும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த டைமில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடைசியாக நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பழைய இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதில் இந்த தாளிப்பை சேர்த்துக்கிறேன். இட்லி மாவில் நான் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கேன். இந்த தாளிப்புக்கு மட்டும் லைட்டாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்ட நம்ம மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்குங்க குழி பணியாரம். நம்ம ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. குழி பணியாரமாவும் ரெடி ஆகிடுச்சு. நம்மள குழி பணியாரக்கல் அடுப்பில் வச்சுட்டு சூடான உடனே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, குழி பணியாரம் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டு போட்டு முடிக்கிறேன். 1 நிமிஷம் போல் வேகட்டும். குழி பணியாரம் வெந்த உடனே தட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்லோவாக நம்ம திருப்பி விடணும் குழி பணியாரத்தை. இந்த மாதிரி எல்லா குழி பணியாரத்தையும் நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. திருப்பி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு முடிக்கிறேன். இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நான் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கிறேன். நம்ம எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு மறுபடியும் திருப்பி விடணும். அப்போ தான் நல்லா செவந்து வரும் குழி பணியாரம். ஹையில் எப்பயுமே வைக்கக்கூடாதுங்க. லோ ஃப்ளேமில் அப்படி இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம குழி பணியாரம் செய்யணும். அப்போ தான் உள்ளாரனா வெந்துட்டுருக்கோம், இல்லாட்டி மாவு மாவாக இருக்கும். வெந்துருச்சு. நம்ம இந்த டைமில் எடுத்துடலாம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மறுபடியும் ஆயில் சேர்த்துட்டு பேலன்ஸ் இருந்த மாவு ஊற்றிடலாம். லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு மூடி போட்டு மறுபடியும் மூடிட்டு திருப்பி விட்டுடலாங்க. நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம திருப்பி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக வீட்டில் 1-5 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க பழைய மாவை வச்சு. நான் இன்றைக்கி குழி பணியாரத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு கடல சட்னி அரைச்சி வச்சுருக்கேங்க. நம்ம வேணும்னா கார சட்னி, அப்படி இல்லைனா வேர்க்கடலை சட்னி, இது கூட சூப்பராக இருக்குங்க குழி பணியாரத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.